ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகரம் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் ராஜோட நியூ ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் அப்படின்னா, கடந்த ஒரு மாதமாகவே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கது இந்த பிரச்சனை பற்றி தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கார்த்திக் ராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு சில சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலுமே அவர் கடைசியாக பண்ண செம்பருத்தி சீரியல் அவருக்கு ஃபேன்பேஸ் அதிகமாக்கி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேவரட் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டை இந்த சீரியலுக்காக அவர் வாங்கியிருந்தார். ஆனால் திடீர்னு அவர் அந்த சீரியலை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னை வெளியில் ப்ராஜெக்ட் பண்ண விட மாட்டாங்க, அதனால என்னோட ஓன் ப்ரொடக்ஷன்லாம் நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்கு ரசிகர்களான நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். ஆரம்பத்தில் ஃபண்ட்ஸ் சரியாக கலெக்ட் ஆகலை அப்படின்னாலும் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், இது நமக்கான கஷ்டமான காலம், இதை நம்ம தாண்டிட்டோன்னா நமக்கு நல்ல லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இவ்வளோ ஃபேன்ஸும் சப்போர்ட்டர்ஸும் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இதுவரையும் அவரோட பிரச்சனை இதுதான் அப்படின்னு எந்த கிளாரிஃபிகேஷனும் கொடுக்காத நிலமையிலே இவ்வளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க நல்ல செய்தி கிடைச்சாலுமே இன்னும் நிறைய பேர் அவரை அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா பேண்டமிக் டயத்தில் ஒரு ஆக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு சாதாரண மனுஷனால் முடியாது, கார்த்திக் ராஜ் அவருக்கான கஷ்டத்தை அவர் தான் கஷ்டப்படணும், ஃபேன்ஸையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கான கிளாரிஃபிகேஷனை கார்த்திக் ராஜ் சீக்கிரமாக கொடுப்பாரு அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அகரம் வாய்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.